வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எர்த் டே, உலகம் ஃபுல்லா எர்த் டே April 22 கொண்டாடுறாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முதல்ல 1969 செனட்டர் நெல்சன் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து இந்த மாதிரி உலகத்துக்காக பூமிக்காக நம்ம வந்து ஒரு நாள் எர்த் டே அது அப்படின்னு சொல்லி கொண்டாடணும், மக்களுக்கு அவேர்னஸ் வரணும்னு சொல்லி கேட்கப்பட்டு 1970 April 22 கொண்டாடப்படுகிறது. ஸோ இது முதல் முதல்ல ஃபியூ கண்ட்ரீஸில் தான் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 141 கண்ட்ரீஸில் கொண்டாடப்பட்டது. 184 கண்ட்ரீஸ்க்கு மேலே இதை வந்து அனுசரிச்சிருக்காங்க. 1992 பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எர்த் சம்மிட் நடந்திருக்கு. 2010 பார்த்தீங்கன்னா த கிரேட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டில் எர்த் டே கொண்டாடப்பட்டிருக்கு. முதல் முதலாக நடந்த 1970 April 22 நடந்த எர்த் டேவோட இமேஜ் போட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2020 பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைமில் 50th எர்த் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக எர்த் டேவை கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடுறதுக்கு முக்கியமாக காரணமான நெல்சன் போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். January 1 என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.